அது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த G20 மாநாட்டின் இலக்குகளுக்கு அப்பாற்பட்டு சுயசார்பு அப்படிங்கிற வரைக்கும் நீங்க போறீங்க. நான் அடுத்த ரவுண்ட்ல உங்கள்கிட்ட அந்த கிளாரிபிகேஷன் வாங்கிக்கிறேன். இன்னொரு விருந்தினர் நம்மோட இருக்கிறார், அவட்ட பேசலாம். டாக்டர் சுமந்த், இப்ப G20 உச்சி மாநாடு டெல்லியில நம்ம நாட்டுல நடக்குது. சர்வதேச அரசியல்ல இந்தியாவின் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கூடியிருக்குன்னு நாம பார்க்கலாம். இல்ல, நிச்சயமா வந்து பொருளாதாரம் வலுவாகும் போது எந்த ஒரு நாட்டினுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் உலக அளவில் அதிகரிக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு 3.7-3.8 trillion dollar எக்கானமி ஆன பிறகு நிச்சயமாக உலகம் நாம் சொல்வதை உன்னித்து கவனிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த பர்டிகுலர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயங்கள். ஒன்று, இந்த டெல்லி டிக்ளரேஷன், டெல்லி பிரகடனம் அப்படின்னு ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் என்ன இடம் பெறும் அப்படிங்கிறதுல ஆக்சுவலா டெல்லி பிரகடனம் என்று ஒன்று வருமா, ஒரு ஒருமித்த கருத்தை இந்த அனைத்து நாடுகளிடையே உருவாக்க முடியுமா, அதுலதான் வந்து கிட்டத்தட்ட கடந்த சில மாதங்களாகவே வந்து நம்மளுடைய டிப்ளமேட்ஸ் வந்து அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெல்லி டிக்ளரேஷன்ல என்னெல்லாம் இருக்கணும், அதுல மிக முக்கியமான ஒன்று வந்து பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச். அதை தொடர்பாக ஏதேனும் ஒரு ஒரு ஒப்பந்தம் கொண்டு வர முடியுமா, இதெல்லாம் வந்து ஒப்பந்தம்னா இட் வில் நாட் பி இவர் சொன்னது போல, திரு சுப்பிரமணியம் சொன்னது போல, இது எதுவுமே பைண்டிங் கிடையாது. சட்ட ரீதியாக இது வர்ற டிக்ளரேஷன்ல வர்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நாட்டுக்கு எதிராக கொண்டு போய் நீங்க கேஸ் போட முடியுமானா, முடியாது. ஆனால் ஒரு இன்டென்ஷன், இந்த பருவநிலை மாற்றம் அதை நோக்கி அது என்னென்ன நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாடும் எடுக்க தயாராக இருக்கிறது அப்படிங்கறத ரீதியாக பொறுத்து ஏதாவது ஒரு ஒரு பிரகடனம் இருக்குமா. ரெண்டாவது, மேற்கத்திய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த ரஷ்யா யுக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யுக்ரைனை வெளிப்படையாக ஆதரிக்கிறார்கள். இந்தியாவுடைய நிலைப்பாடு ஒரு மாறுதலான ஒரு நிலைப்பாடு. ஆனால் இந்த ஆயில் விஷயம் வந்து இந்தியா வந்து ஒரு ரொம்ப ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் அப்படிங்கறத தாண்டி மேற்கத்திய நாடுகள் இதை ஏன், பர்டிகுலரா ஐரோப்பிய நாடுகள் இதை ஏன் ஒரு பெரிய விஷயம் ஆக்கலன்னா, அவங்களுக்கும் இந்த சாங்ஷன்ஸ் பைபாஸ் பண்றதுக்கு இந்தியா ஒரு வசதியான ரூட்டா இருந்துச்சு. சோ இந்த ஆயில், கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கி பிரைவேட் ரிஃபைனரிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய, அது யாருக்குன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும், அது யாருக்காக யாருக்கு சொந்தமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த ரிஃபைனரிஸ் மூலம் இதே யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு போச்சு. சோ அவங்க வந்து ஏன் இதை பெரிதாக வந்து ஒரு சத்தம் பண்ணலன்னா, திரு ஜெய்சங்கரே பல முறை சொல்லியிருக்காரு, எங்க நாங்க ஒரு மாதத்துல வாங்குறது யூரோப்பியன் யூனியன் ஒரு நாள்ல இன்டைரக்டா வாங்கிட்டு இருக்கீங்களே நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து அப்படின்னு அவர் சுட்டி காட்டியிருக்கார். சோ இது வந்து, சோ கமிங் பேக் டு தி பாயிண்ட், ரஷ்யா யுக்ரைன் போரை பொறுத்த வரைக்கும் யுக்ரைன் உடைய பொசிஷன் வந்து ஆதரவு திரட்டும் அளவிற்கு அது அமெரிக்காவா இருக்கட்டும் யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும் நிச்சயமா அவங்க முயற்சிப்பாங்க. மூணாவது விஷயம், சீனாவை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி, அது அமெரிக்கா நிச்சயமாக அதில் ஈடுபட்டிருக்கிறது. அதில் இந்தியாவை தன்னுடைய ஒரு, அதாவது அவங்க எப்படி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போ சமீப காலத்துல உறவுகள் நெருக்கமானதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம், ஆசிய கான்டினென்ட்ல சீனாக்கு எதிராக அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரே பெரிய நாடாக இந்தியாவை அமெரிக்கா பார்க்க தொடங்கிவிட்டது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், நாளைக்கு சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ கவுண்டர் பண்றதுக்கு இந்த சின்ன சின்ன நாடுகள் ஒரு வியட்நாமாலேயோ ஒரு சிங்கப்பூராலேயோ முடியாது, ஏன்னா அவர் ரொம்ப சிறிய நாடுகள். வேரஸ் இந்தியா ஒரு பெரிய எக்கானமி, ஒரு லார்ஜ் கண்ட்ரி, சீனாவினுடைய ஒரு அந்த ஹெகிமனின்னு வாங்கல இந்த ரீஜன்ல அவர்கள் அவர்கள் தான் பிக் தாதாவாக இருக்கணும்னு விரும்ப தெரிவித்திருக்கிறார்கள். சோ அது சவுத் சைனா சீயாக இருக்கட்டும், இல்ல சவுத் ஏசியன் ரீஜன் இலங்கை சுற்று வட்டார பகுதிகள், இல்லை இந்த சிபெக் காரிடார், அதாவது சைனா பாகிஸ்தான் மூலமாக அந்த எக்கனாமிக் காரிடார் கொண்டு போறது, இது எல்லா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ், இது எல்லாத்துக்கும் ஒரு கவுண்டராக இந்தியா இருக்கக்கூடும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து இந்தியாவினுடைய முக்கியத்துவம், அது அதனுடைய நீட்சி தான் வந்து அவங்க பாகிஸ்தான கிட்டத்தட்ட கையை கழுவி விட்டாச்சு. சோ
உங்களுக்கு நினைவிருக்கும், நம்ம எப்போ ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதே ஸ்டேட்மெண்ட் இரண்டாவது பகுதியில பாகிஸ்தானை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அந்த ஹைபர்னேஷன் சொல்லுவாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிங்க் பண்ணி தான் பேசுவாங்க. இப்ப கடந்த ஒரு 2-3 வருஷமா நீங்க பாருங்க, பாகிஸ்தானை பத்தியே பேசுறது கிடையாது. பாகிஸ்தானுடைய உறவுகள் அமெரிக்காவோட, இன்ஃபேக்ட் அமெரிக்கா கைவிட்டு விட்டது அப்படிங்கறத அவங்களுடைய, ஏன்னா அவங்க இப்ப ஆப்கானிஸ்தான்ல இல்ல, பாகிஸ்தானுடைய சப்போர்ட் ஃபார் அவங்களுடைய ட்ரூப்ஸ், அவங்களுடைய சப்ளைஸ் எல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு போவதற்கு அமெரிக்காவுக்கு இதுமே தேவையில்லை, அதனால கிட்டத்தட்ட கையை கழுவி விட்டார். சரி, இந்தியாவுக்காக பாகிஸ்தானை கை கழுவுதுன்னு சொல்றீங்க, இப்ப சீனாவை எதிர்க்க இந்தியாவை துணைக்கு வைத்துக் கொள்ளும் அமெரிக்கானா, இதனால நமக்கு என்ன பலன், இந்தியாவுக்கு என்ன பயன் இருக்கு? இல்ல, இந்தியாவுக்கு பயன் கொண்டு வருவது அது நம்மளுடைய சாமர்த்தியம். அமெரிக்கா ஏன் நம்மளோட திடீர்னு தொடர்ந்து க்ளோஸ் ஆக்குறாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரி, இல்ல அதுக்கான ஒரு மூணு விஷயம் சொன்னீங்கல்ல, மூணு. ஒன்னு டெல்லி பிரகடனம்னு சொன்னீங்க, இந்த பருவநிலை மாற்றம் எமிஷன் கண்ட்ரோல், ரெண்டாவது ஆயில், மூணாவது வந்து சைனா விஷயத்த சொன்னீங்க. இந்த மூணு தான் G20 மாநாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய மூணு முக்கியமான விஷயங்கள்னு கணிக்கிறீங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன பலன், இந்தியாவுக்கு பலன்கிறது இந்த மூணு விஷயங்கள்ல வெளிப்படையா அதுவும் தெரியலையே. இல்ல, பல விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்தியா வந்து உதாரணத்துக்கு யூகேவோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நெகோசியேஷன்ல இருக்கு. அதுல அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலமாக இது நெகோசியேஷன்ல இருக்கு, ஆனா முடியல. அது இந்திய மக்களுக்கு யூகே மார்க்கெட்டுங்க, யூகேல கொடுக்க வேண்டிய ஆக்சஸ், எவ்வளவு ஒர்க்கர்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க, இது போன்ற விஷயங்கள்ல சிக்கல், விசாஸ் எவ்வளவு இஷ்யூ பண்ணுவாங்க, இதுல சிக்கல்கள்ல ஓடிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட், அது சைன் ஆச்சுனாக்க இந்தியா யூகே டைஸ் டெஃபினட்டா வந்து அபிவிருத்திப்படுத்துறதுக்கு நிச்சயமாக உதவும். அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனோடையும் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோ இது மெயின், இந்த மாதிரி பெரிய சம்மிட்ல ரெண்டு பிரிவா அது பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து ஜியோ பொலிட்டிக்கல், அது அரசியல் ரீதியாக எந்தெந்த நாடு எந்தெந்த நாடோட என்ன உறவு வைத்திருக்கிறாங்க, அந்த செஸ் போர்டில் காய்களை நகர்த்துறது போல. மற்றொன்று வர்த்தக ட்ராக். இந்த வர்த்தக ட்ராக் இப்போ உதாரணத்துக்கு இப்ப இந்த ஆப்பிரிக்கன் யூனியனை கொண்டு வருவது, அதுவும் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு 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 முடிவாக பார்க்கணும். ஏன்னா ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்சஸ் கிட்டத்தட்ட சைனா கைவசம் பல நாடுகள்ல போயிட்டு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு 2-3 நாடுகள்ல ஆட்சி மாற்றத்தையே வந்து இந்த வாக்னர் குரூப்னு ரஷ்யால இருந்து போற இந்த மெர்சனரி குரூப் அவங்க நடத்துறாங்க. இப்ப சமீபத்தில் நடந்த கூல கூட, நீஜர்ல நடந்த கூல கூட வாக்னர் குரூப்புக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ரீதியான செய்திகள் இருக்கு. சோ இந்த இன்ஃப்ளூயன்ஸ கவுண்டர் பண்ணணும், அதுல இந்தியா ஒரு மிக முக்கிய, இந்தியாவும் ஒரு முக்கிய பார்ட்னராக ஆப்பிரிக்கால இருக்கணும், ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல. ஏன்னா உதாரணத்துக்கு லித்தியம் போன்ற மினரல்ஸ்ல, கனிமங்கள்ல நிச்சயமா ஆப்பிரிக்கா ஒரு ஒரு மிக ஒரு ரிச் கண்ட்ரியா இருக்கு, ஆனால் அங்கு மக்கள் மிகவும் ஏழ்மையில் இருக்கிறார். சோ இதையெல்லாம் கணக்கில் வைத்துக் கொண்டுதான் இந்தியா கேன் பிளே ஏ ரோல் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். சோ அதற்கும் இது ஒரு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி G20 ஈவென்ட். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ராஜகோபால், இதனுடைய முடிவுல என்ன விதமான பிரகடனங்கள் இல்ல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதுதான் இந்த ஒரு விவாதத்துல ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கறதுக்கு சில பாயிண்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது எப்பவுமே இந்த கூட்டம் முடியும் பொழுது ஒரு டிக்ளரேஷன் ஒன்று வெளியே வரும், அது பேர் டெல்லி டிக்ளரேஷன். ஏன்னா டெல்லியில மீட்டிங் நடக்கிறதுனால டெல்லி டிக்ளரேஷன் சொல்ல போறாங்க. அந்த டெல்லி டிக்ளரேஷனுக்கு ஏற்கனவே வந்து அவங்க தயார் பண்ணக்கூடிய அந்த ஒரு டிக்ளரேஷன் டிராஃப்ட் அது ஏற்கனவே தயார் பண்ணிட்டாங்க. அது தயார் பண்ணதில் ஓரளவுக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் இடையே வந்து ஒரு ஒரே மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. ஆனால் ரெண்டே ரெண்டு பிரச்சனைகளில் தான் அவங்களுக்கு வந்து கருத்து பேதம் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து யுக்ரைன் வாரை பற்றி எப்படி நம்ம குறிப்பிடணும், ரெண்டாவது கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் சம்பந்தமாக எப்படிப்பட்ட ஒரு முடிவை நம்ம குறிப்பிடணும், இது ரெண்டு சம்பந்தமாக தான் அவங்களுக்கு சில கருத்து பேதங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, யுக்ரைன் வார்ல இந்தியா எடுக்கக்கூடிய பொசிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். ஏன்னா இந்தியா வந்து யுக்ரைன் வாரை பத்தி ஒரு வார்னு அதை ஏற்றுக்கொண்டாலே அங்க ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம நாட்டுல ஒரு கூட்டம் நடக்கிறதுனா நம்ம வந்து நம்மளுடைய தலைமையில அந்த கூட்டம் நடக்குது,
அப்போ அந்த டிக்ளரேஷனுக்கு பெருமளவுக்கு பொறுப்பு நம்ம எடுத்துக்கொண்டாக வேண்டும். அப்போ அந்த டிக்ளரேஷன்ல அந்த முடிவுல நம்ம வந்து அது ஒரு ரஷ்யா யுக்ரைன் வார் இல்லைன்னா ரஷ்யா வந்து யுக்ரைன் மீது போர் தொடுத்தது என்ற அந்த அப்படிப்பட்ட வாக்கியங்கள் வரக்கூடாது. ஆகவே இது எப்படி அதை அவங்க அந்த முடிவில் கொண்டு வர போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ சென்ட்ரல் முடிவுனா ஏதாவது ஒரு பக்கம் இருக்குல்ல, ஒன்னு வார்னு இருக்கணும் இல்ல சரி தவறுன்னு இருக்கணும்ல, அந்த ஒருமித்த கருத்தை எப்படி இந்தியா ஏற்படுத்தும்? இல்ல இல்ல, அதுதான் ரொம்ப நம்ம ஒரு நான் இந்த சில இன்டர்நேஷனல் கூட்டங்களுக்கு எல்லாம் போகும்போது பேசுவோம். இப்போ இந்தியர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சாமர்த்தியம் என்னன்னா, நம்ம ஆங்கில மொழியில நமக்கு பாண்டித்தியம் அதிகம். சில சமயங்கள்ல இந்த வெஸ்டர்னர்ஸ் நம்ம சொல்றோம் யூரோப்பியன்ஸ் அமெரிக்கன்ஸை விட நம்ம நல்ல முறையில் எழுதக்கூடிய சாமர்த்தியம் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நீங்க வார்னு குறிப்பிடாம ஹாஸ்டிலிட்டிஸ்னு குறிப்பிடலாம், இல்லைன்னா யுக்ரைன் கிரைசிஸ்னு குறிப்பிடலாம், ரஷ்யன் யுக்ரைன் கிரைசிஸ்னு குறிப்பிடலாம். அதாவது அந்த அந்த சொல்லாடல் எப்படி இருக்கக்கூடும் என்பது வந்து கடைசியில அந்த தலைவர்கள் எப்படிப்பட்ட முடிவை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத பொறுத்ததா இருக்கும். ஆனா முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது, நீங்க பாலி மீட்டிங்க்கு பிறகு இந்த மீட்டிங் நடக்குது, இந்தோனேஷியால மீட்டிங் நடக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த யுக்ரைன் வாரையே வந்து அவங்க மையப்படுத்தி அவங்க அந்த டிக்ளரேஷனை இஷ்யூ பண்ணிட்டாங்க. யுக்ரைன் வாரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரணும்னு தீர்மானம் பண்ணாங்க. அதனாலதான் நமக்கு இப்ப ஒரு பிரச்சனை வருதே தவிர, இது வந்து சாதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்திருக்க கூடாது. ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் கிரைசிஸ டிஸ்கஸ் பண்றதுக்கு இது ஃபாரம் கிடையாது, இது எக்கனாமிக் கோஆபரேஷனுக்கான ஒரு ஃபாரம். பொலிட்டிக்கல் இஷ்யூஸும் டிஸ்கஸ் பண்ணலாம், பண்ணவே கூடாதுன்றது கிடையாது. ஏன்னா இப்ப ரெண்டு அங்கங்களாக எப்பவுமே வந்து விவாதங்கள் நடக்கும். இந்த G20 ஒரு அங்கம் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட், அது ஃபைனான்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் நடக்கும். அதில் வந்து டெட் ரீஸ்ட்ரக்சரிங், மல்டிலேட்ரல் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் அதில் வரும். இந்த இன்னொரு குரூப் இருக்கு பாருங்க, ஷெர்பாஸ் மீட்டில், இந்த ஷெர்பாஸ் மீட்டில் வந்து ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் இஷ்யூஸும் வரும். ஆனால் இந்த முறை நமக்கு இருக்கிற பிரச்சனை எப்படின்னா, அந்த பாலி மீட்டிங்க்கு பிறகு நம்ம ஒரு டிக்ளரேஷன் இஷ்யூ பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யுக்ரைன் வாரை பற்றி நம்ம எப்படி குறிப்பிட போகிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதை நிச்சயமாக நம்ம எதிர்கொள்வோன்ற என்ன நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு புதுசு இல்லை, இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துவது வந்து ஒரு புதிதே கிடையாது. ஆக்சுவலாக நம்முடைய சிவில் சர்வீஸ், நம்முடைய ஃபாரின் சர்வீஸ் இதிலெல்லாம் அனுபவம் வாய்ந்தவர்கள். 1983 நம்ம நாம் சம்மிட் நடத்தினோம், 120 வச்சு நம்ம நாமுக்கு தலைமை வகித்தோம் இந்தியா. அது இதோட ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அப்போ இந்த டெல்லியில் வந்து விக்யான் பவன் போன்ற கட்டிடங்கள்லாம் அப்போ உருவாக்கப்பட்டன, இப்பொழுதும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்பொழுது நம்முடைய பாரத மண்டபமும் உபயோகப்படுத்தப்பட போகின்றது. ஆகவே இதெல்லாம் வந்து நமக்கு நல்லது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த G20 சமிட்டில் நமக்கு ஒரு பைலாட்ரல் மீட்டிங்கும் இப்போ பல தலைவர்களோடு நமக்கு மீட்டிங் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இப்போ திரு மோடி அவர்கள் திரு பைடனோட ஒரு மீட்டிங் நடத்த போகிறாரு. இப்போ இட்டாலியன் பிரைம் மினிஸ்டரோட மீட்டிங், இந்த மாதிரி பல பைலாட்ரல் மீட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துக்கு வேற இடத்துக்கு போனீங்கன்னா அவ்வளோ சுலபமாக அவ்வளோ பேரோட நீங்கள் பைலாட்ரல் மீட்டிங்ஸ் நடத்த முடியாது. இந்தியாவுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி இதை நம்ம அதுக்கான தீர்வு காணது ஒரு உபயோகமாக இருக்கும். ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில், நம்ம இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்டர்ஃபேஸ் அதை வந்து நம்ம இப்போது பெருமளவில் மற்ற நாடுகளுக்கு உபயோகப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு நம்ம இதை கொண்டு செல்ல முடியுமா அப்படின்றது இதில் ஒரு முடிவாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யுனைடெட் யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ்னு சொல்கிறோம் நம்ம யூபிஐ, அதுக்கு முன்னாடி நம்முடைய ஆதார் கார்டு சிஸ்டம், இதிலெல்லாம் வந்து பல அரசாங்கங்களுக்கு இதில் பங்கு இருக்குது. இப்போ இந்த அரசாங்கம் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஆதார் கார்டுக்கான இனிஷியேட்டிவ் வந்து ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் எடுக்கப்பட்டது, அதை வந்து இவங்க தொடர்ந்து இப்போ ஒரு முடிச்சிருக்காங்க. அப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை, இந்த அனுபவத்தை பிற நாடுகளுக்கு எப்படி நம்ம வழங்க முடியும்? லாஸ்ட் இயர் மட்டும் 46.8 பில்லியன் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு யூபிஐயில். அது ஒரு பெரிய சாதனையாக தான் நம்ம இந்தியாவில் பார்க்குறோம். அப்போ அந்த கேஷ் ஃப்ளோவை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி, கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை கட்டுப்படுத்தி டிஜிட்டல் பேமெண்ட்ஸை ஊக்குவிக்கிறதுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கு. இதை வந்து பிற நாடுகளுக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். முக்கியமாக இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண விரும்புறது, இந்த ஆப்பிரிக்கன் யூனியனை பற்றி குறிப்பிடுறது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஆப்பிரிக்கன் யூனியனை நம்ம கொண்டு வரும் மூலமாக என்ன ஆகுதுனாக்கா, நமக்குன்னு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேட் பிளாக் நாளைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்தியாவுடைய பொசிஷன் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ்ன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ஒரு ட்ரேடிங் பிளாக்குன்னு கிடையாது. இப்போ அமெரிக்கா வந்து ஒரு ட்ரேடிங் பிளாக்கில் இருக்குது, யூரோப் வந்து ஒரு ட்ரேடிங் பிளாக்கில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஆசியான் ஒரு ட்ரேடிங் பிளாக்கில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு சைனாவும் தன்னுடைய தனக்கு வந்து தன்னுடன் அவங்களோட சேர்ந்து போகக்கூடிய சில நாடுகளை அவங்க கைவசம் வச்சுருக்காங்க.
இப்போ இந்தியாவுக்கு ஒரு ட்ரேடிங் பிளாக்கு தேவை. இந்தியாவுக்கு ஒரு ட்ரேடிங் பிளாக்காக இந்த ஆப்பிரிக்கன் யூனியன் வருங்காலத்தில் அமையக்கூடுமா என்பது ஒரு கேள்விதான். ஏன்னா சைனாவுடைய பங்கேற்பு ஆப்பிரிக்கன் டெவலப்மெண்ட்டில் அதிகமாக இருக்குது. யூரோப்பியன் நோஷன் நேஷன்ஸும் அதிகமாக ஆப்பிரிக்காவுக்குள்ளே வராங்க, அமெரிக்காவும் வருது. அப்படி இருக்கும்பொழுது ஆனாலும் G20 ஒரு உறுப்பினர் பதவியை அவங்களுக்கு நாம் வாங்கி கொடுப்பதன் மூலமாக நம்முடைய நல்லெண்ணம் வெளிப்படுகின்றது. ஓகே, நன்றி. திரு சிவப்பிரியன், இதில் வரக்கூடிய தீர்மானங்கள் பிரகடனங்களில்